ஆர் என் ரவி ஒரு கலைந்தெடுத்த பிற்போக்கு சக்தி. அவர் தமிழ்நாட்டுக்கு வந்தால் இங்கே சமூக அமைதி சீர்குலைந்து போகும், நல்லிணக்கம் சீர்குலைந்து போகும், மதவெறி அரசியல் திட்டமிட்டு பரப்பப்படும். அவர் வேண்டாம், அவரை திரும்பப் பெறுங்கள் என்று சொன்ன இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. கொஞ்ச நாள் அமைதியாக இருந்தார், பிறகு அவருடைய சுயமுகத்தை காட்டத் தொடங்கினார். இப்போது தீவிரமாகி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். கால்வெல் குறித்து அவர் பேசிய பேச்சு என்பது வெட்கக்கேடானது. இப்படி ஒரு தவறான கருத்தை, பொய்யான கருத்தை, அந்த புழுகை, ஆகாச புழுகை, ஆளுநர் என்கிற ஒரு பதவியில் இருப்பவர் பேசுவது அநாகரிகமானது, அவருடைய பொறுப்புக்கு அழகானதல்ல. பதவியில் உயர உயர பண்பு வளர வேண்டும். ஒவ்வொரு சொல்லும் எல்லோராலும் கவனிக்கப்படக்கூடிய ஒன்று. அவர் ஆளுநர், ஏதோ தெருவிலே நின்று பேசிவிட்டு போகக்கூடிய சாதாரண ஒரு பிரஜை அல்ல. அவர் ஆளுநர், அவர் பேசுகிற ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சொல்லும் கவனிக்கப்படக்கூடியவர். அவர்கள் காண்டுகள் படித்தவரா படிக்காதவரா, பட்டம் பெற்றவரா பட்டம் பெறாதவரா, படிப்பை பாதியிலேயே விட்டுவிட்டு, பள்ளி படிப்பையே பாதியிலேயே விட்டுவிட்டு ஓடினவரா என்பதை எல்லாம் ஆராயாமல் அவர் பேசுகிறார் என்றால், அதுவும் அறியாமல் பேசவில்லை, தெரியாமல் பேசவில்லை, பிழையாக பேசவில்லை, இப்படி ஒரு பதற்றத்தை உருவாக்க வேண்டும் என்பதுதான் அவரின் நோக்கம். பொதுவாக நாம் எல்லாம் சராசரி மனிதர்கள் எல்லாம் ரியாக்ஷனரிஸ், நாம் வந்து உடனே எதிர்வினை ஆற்றக்கூடியவர்கள். நம்மை ஆத்திரப்படுத்தினால் உடனே ஆத்திரப்படுவோம், நம்மை பாராட்டினால் உடனே மகிழ்ச்சி அடைவோம். இது ஹியூமன் நேச்சர், சாதாரண ஒரு மனித இயல்பு. அவர்கள் எதற்காக செய்கிறார்கள், ஏன் செய்கிறார்கள், என்ன எதிர்பார்த்து செய்கிறார்கள், என்ன விளைவை உண்டாக்க பார்க்கிறார்கள் என்பதை பற்றி எல்லாம் நாம் கவலைப்பட மாட்டோம், சிந்திக்கவும் மாட்டோம். அப்படி சிந்திக்காமல் எதிர்வினை ஆற்றக்கூடிய ஒரு சராசரியான பண்பு தான் மனிதர்களிடத்தில் மேலோங்கி இருக்கிறது. அதுதான் அவர் எதிர்பார்க்கிற ஒன்று. கால்வெல் பற்றி நாம் இப்படி சொன்னால் கிறிஸ்தவர்கள் ஆத்திரப்பட வேண்டும். கிறிஸ்தவர்கள் ஆத்திரப்படுவதால் அவர்களுக்கு என்ன லாபம்? முஸ்லீம்கள் ஆத்திரப்படுவதால் அவர்களுக்கு என்ன லாபம்? முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் ஆத்திரப்படுகிற போது அவர்கள் ஓரணியில் திரளுகிற ஒரு சூழல் உருவாகும். எல்லா கிறிஸ்தவர்களும், நாம் ஆர்சியாக இருக்கலாம், சிஎஸ்ஐயாக இருக்கலாம், பெண்டிகாஸ்டாக இருக்கலாம், எத்தனை பிரிவுகளாக இருந்தாலும் ஆர் என் ரவியை எதிர்த்து நாம் ஒருங்கிணைந்து போராட வேண்டும் என்று ஓரணியில் திரள்வதற்கு முயற்சிப்போம். இதுதான் அவர்கள் எதிர்பார்ப்பது. ஏன் ஓரணியில் திரள வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள் என்றால், கிறிஸ்தவர்கள் ஓரணியில் திரண்டால் சிதறி கிடக்கிற இந்துக்கள் வேகமாக திரள்வார்கள். சிதறி கிடக்கிற இந்துக்களை இந்துக்களாக திரட்டுவதற்கு கிறிஸ்தவர்கள் கோபப்பட வேண்டும். சிதறி கிடக்கிற இந்துக்கள் வேகமாக திரள்வதற்கு, பெரும்பான்மை என்ற பெயரில் திரள்வதற்கு முஸ்லீம்கள் திரள வேண்டும். முஸ்லீம்களின் கோபமும் கிறிஸ்தவர்களின் கோபமும் அவர்கள் எதிர்பார்க்கிற இந்துக்களை திரட்டுவதற்கு தேவைப்படுகிறது. அதனால்தான் அவர்கள் முஸ்லீம்களுக்கு எதிராகவும் கிறிஸ்தவர்களுக்கு எதிராகவும் இந்தியாவிலே வெறுப்பு அரசியலை திட்டமிட்டு விதைக்கிறார்கள். இது ஒரு ஸ்ட்ராட்டஜி, இது ஒரு உத்தி. பாபர் மசூதியை இடிக்க வேண்டும் என்பது அவருடைய உண்மையான நோக்கம் இல்லை. அப்படி இடிப்பதன் மூலம், முஸ்லீம்களை ஆத்திரப்படுத்துவதன் மூலம் இந்துக்களை திரட்டிவிட முடியும். இந்துக்களை திரட்டுவதிலே ஒரு பெரிய சிக்கல் இருக்கிறது. ஆயிரக்கணக்கான சாதிகளாக சிதறி கிடக்கிறார்கள், வெவ்வேறு கலாச்சாரங்களால் பிரிந்து கிடக்கிறார்கள். ஆகவே இந்து என்று சொல்லி அவர்களை திரட்ட முடியாது. சாதியை சொல்லி, சாதியை சொல்லி, தொடர்ந்து சாதியை சொல்லித்தான், சாதி பெருமை பேசிதான் அவர்களை திரட்ட முடியும். அதைவிட இலகுவான உத்தி, அதோ முஸ்லீம் ஒற்றுமையாக இருக்கிறான், நீ ஒற்றுமையாக இருக்கிறாயா? அதோ கிறிஸ்தவர் ஒற்றுமையாக இருக்கிறான், நீ இந்து ஒற்றுமையாக இருக்கிறாயா என்று சொல்லுவதற்கு, சொல்லி காட்டுவதற்கு ஒரு உத்தி தேவைப்படுகிறது. அதுதான் அவர்களை இலகுவாக ஒன்று சேர்க்க பயன்படுகிறது. ஆகவே ஆர் எஸ் எஸ் காரர்களின் உண்மையான எதிரிகள் இந்தியாவில் இருக்கிற முஸ்லீம்கள் இல்லை,
ஆர்எஸ்எஸ் காரர்களின் உண்மையான எதிரிகள் கிறிஸ்தவர்களும் இல்லை. அவர்களின் நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு முஸ்லீம்களையும் கிறிஸ்தவர்களையும் செயற்கையாக எதிரியாக நிறுத்துகிறார்கள். இவர்கள்லாம் மத மாற்றம் செய்கிறார்கள். இவர்கள் எல்லாம் பாருங்கள் எப்படி ஒற்றுமையாக இருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் இந்துக்களை கிறிஸ்தவர்களாக்கிக் கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுக்கு தெரியும் யாரும் திட்டமிட்டு வேண்டும் என்றே மதம் மாற்ற முடியாது. அப்படி எளிதாக யாரும் மதம் மாறிவிட முடியாது. ஒரு இருக்கையில உட்கார்ந்தால், ஒரு மணி நேரம் உட்கார்ந்தால் எந்த இருக்கையில் உட்கார்ந்துருமோ அந்த இருக்கை தான் நமக்கு பிடிக்கும். மாறி உட்கார மாட்டோம். இருக்கையை மாற்றுவதற்கே மனம் ஒவ்வாது. ஒரு செருப்பு போட்டால் அந்த செருப்பையும் மறுபடியும் தேடி எடுப்போம். பழைய செருப்பா இருந்தாலும் பரவாயில்லை என்று மனம் அதற்கு பழகிவிடும். ஒரு தட்டிலே சாப்பிட்டால் அந்த தட்டை எங்கே, அந்த தட்டிலே எனக்கு சாப்பாடு போடு என்று அதே தட்டை நாம் தேடுவோம். வண்டியிலே ஒரு இடத்திலே தொடர்ந்து செல்லுகிற வண்டியில் ஒரு இருக்கை ஓரத்திலே உட்கார்ந்து பழகிவிட்டால் அந்த இடத்தை தேடி போய் உட்காருவோம். இது மனித பழக்கம். ஆயிரக்கணக்கான தலைமுறைகளாக ஒரு மதத்தை அல்லது ஒரு வழிபாட்டை பின்பற்றக்கூடியவர்கள் அதை திடீரென்று தூக்கி எறிந்துவிட்டு யாரோ ஒருவர் சொல்வதன் மூலமாக மாறிவிட முடியாது. என் தந்தை பின்பற்றிய பழக்கத்தை, கலாச்சாரத்தை, என் தாத்தா பின்பற்றிய பழக்கங்களை, கலாச்சாரத்தை, என்னுடைய முப்பாட்டன் பின்பற்றிய பழக்க வழக்கங்களை, கலாச்சாரங்களை ஒரே நாளில் நான் தூக்கி எறிய வேண்டுமானால் எனக்கு அதன் மீது கடுமையான வெறுப்பு, ஆழமான வெறுப்பு வந்தால் மட்டும்தான் அதை என்னால் தூக்கி எறிய முடியும். ஆகவே நீண்ட நெடுங்காலமாக இந்த மண்ணில் சாதியின் பெயரால் வன்கொடுமைகளை சந்தித்த நிலையில், இடியை சந்தித்த நிலையில், கல்வி மறுக்கப்பட்ட நிலையில், வாழ்வாதாரம் பறிக்கப்பட்ட நிலையில், உண்ண உடுத்த இடமில்லாத நிலையில், வாய்ப்பில்லாத நிலையில் உழந்து கொண்டிருந்த மக்களுக்கு திடுமென்று கல்வி வாசனையை தருகிற ஒரு மார்க்கம் திருத்தவன் என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்வது மக்களுக்கு இயல்பான ஒரு ஈடுபாடு ஈர்ப்பு ஏற்படுத்தானே செய்யும். அந்த அங்கே முதன் முதலில் கல்வி வாசனை வந்தது யாரா? அங்கே சுகாதாரம் உருவானது யாரா? மருத்துவம் வழங்கியது யாரா? நீயும் மனிதன் என்கிற உணர்வை தந்தது யாரா? நீயும் என் சகோதரன் என்று கையை குலுக்கியது யாரா? தொடரே என்று நீ ஓடி காலதூரத்தில் நின்று கொண்ட என்னை இழிவுபடுத்திய நிலையில் சகோதரா வா என்று என்னை ஒருவர் ஓடி வந்து அழைத்துக் கொள்கிற வேளையில் நான் அழைத்துக் கொள்ளக்கூடியவனோடு ஓடுவேனா? கல்லினி என்பவனோடு நிற்பேனா? இந்த அடிப்படை உலகில் கூட உனக்கு புரிய வேண்டாமா? கிறிஸ்தவத்தை மக்கள் விரும்பி ஏற்றுக் கொண்டார்கள். யாரும் கட்டாயப்படுத்தி திணிக்கவில்லை. இஸ்லாத்தை மக்கள் விரும்பி ஏற்றுக் கொண்டார்கள். யாரும் இஸ்லாத்தை கட்டாயப்படுத்தி திணிக்கவில்லை. ஏனென்றால் கிறிஸ்தவத்திலும் இஸ்லாத்திலும் சகோதரத்துவம் மேலோங்கி இருக்கிறது. என்ன சாதி, என்ன மதம் என்று எவரும் பார்ப்பதில்லை. நோய்வாய்ப்பட்டு கிடப்பவனின் காலடியில் அமர்ந்து, தலைநாட்டில் அமர்ந்து கொண்டு, பைபிளை திறந்து வைத்துக் கொண்டு, கர்த்தரை மண்டியிட்டு ஜபம் செய்கிறான். இவர் உடல்நலம் நிறைவாக, உடல் நலம் பெற வேண்டும். அவன் திரும்பி வர வேண்டும். குடும்பத்தை அவன் பார்க்க வேண்டும் என்று அவன் உடல்நலம் பெற வேண்டும், ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஜெபிக்கிறான். அவனிடத்திலே சாதி மதம் என்ற உடல் அந்த இடத்திலே இல்லை. சகோதரத்துவம் தான் மேலோங்கியிருக்க. ஆனால் நீ சொல்லுகிற கலாச்சாரத்தில், நீ சொல்லுகிற அந்த பாரம்பரியத்தில் அப்படிப்பட்ட கலாச்சாரம், அந்த சகோதரத்துவ கலாச்சாரம் உண்டா? இல்லை. சுய விமர்சனம் செய்திருப்பா? இந்தியாவில் இருக்கிற அத்தனை முஸ்லீம்களும் இந்திய மண்ணை சார்ந்த, இந்த மண்ணின் பூர்வீக குடிகள், அராபியர்கள் அல்ல. இந்தியாவில் உள்ள அத்தனை கிறிஸ்தவர்களும் இந்த மண்ணின் பூர்வீக குடிகள், ஐரோப்பியர்கள் இல்லை. இந்த மண்ணின் பூர்வீக குடிகளாக இருந்தவர்கள் எப்படி இந்த மார்க்கங்களை ஏற்றுக்கொண்டார்கள்? ஏன் இதை எண்ணி பார்க்க வேண்டாமா? எங்கிருந்தோ வந்தார்கள், மதத்தை பரப்பினார்கள். மதத்தை மட்டுமா பரப்பினார்கள், மதத்தில் உள்ள சகோதரத்துவத்தை பரப்பினார்கள். அந்த மார்க்கத்தில் இருக்கிற மாந்த நேயத்தை பரப்பினார்கள். அந்த மார்க்கத்தில் உள்ள அன்பை போதித்தார்கள், அறிவை போதித்தார்கள், கல்வியை தந்தார்கள், பள்ளிக்கூடங்களை திறந்தார்கள், மருத்துவமனைகளை கட்டினார்கள், அடிப்படை வசதிகளை செய்து தந்தார்கள், நீயும் மனிதன் என்பதை உணர்த்தினார்கள். இவ்வளவு மாற்றம் இருந்தது. இவ்வளவு பெரிய அரும் பணிகளை செய்தார்கள். ஒரே வார்த்தை முடிச்சுட்டான். கிறிஸ்தவம் வந்தா கோதுமை கொடுத்தான், மதம் மாற்றிட்டான். வெறும் கோதுமைக்காக எப்படி மதம் மாற முடியும்? இவர்கள் ஏன் அழுகிறார்கள், அச்சப்படுகிறார்கள் என்றால்,
ஆயிரக்கணக்கான தலைமுறைகளாக கல்வி மறுக்கப்பட்டு, அதிகாரம் மறுக்கப்பட்டு, நிலம் பறிக்கப்பட்டு, வாழ்வாதாரம் பறிக்கப்பட்டு அடிமைகளாக உழந்து கொண்டிருந்தவர்களை இவர்கள் வந்து விடுவிக்கிறார்களே, இதுதான் விடுதலை. கிறிஸ்தவம் தருகிற விடுதலை இதுதான். என்னை மனிதனாய் உணர வைத்திருக்கிறது திருப்பவம், என்னை சகோதரத்தவனாக அங்கீகரித்திருக்கிறது திருப்பவம், நீயும் நானும் சமம் என்கிற சமத்துவ உணர்வை தந்திருக்கிறது திருப்பவமும் விசுவாசமும். விடுதலை பெற்றுவிட்டோம், இதுதான் விடுதலை. இந்த உணர்விலிருந்து பெறுகிற விடுதலை தான் விடுதலை. இதுதான் அவர்களால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை, இதுதான் அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஆகவேதான் கிறிஸ்தவ மிஷனரிகள் மீது அவர்களுக்கு ஆத்திரம் வருகிறது. கிறிஸ்தவ மிஷனரிகள் எவ்வளவு நற்பணிகளை செய்திருக்கிறது, அரும்பெரும் பணிகளை செய்திருக்கிறது, மாந்தரேயத்தை போதித்திருக்கிறது, கல்வி கண்ணை திறந்திருக்கிறது, அறிவு கண்ணை திறந்திருக்கிறது என்பதை பற்றி அவர்கள் பேசுவது. பால்வெளி பற்றி பேசிய நமக்கு ஆத்திரத்தை தந்திருக்கிறது. நான் அன்னையிலே எம்சிசி கல்லூரியில் பேசுகிற போதும் கல்லூரி மாணவர்களையும் இது குறித்து நான் பேசியிருக்கிறேன். இங்கே நம்முடைய இனிகோ இருதயராஜ் அவர்கள் விடுத்த வேண்டுகோளை ஏற்றார் என்ற திருராஜா அவர்களும் நம்முடைய மாடரேட்டர் அவர்களும் கால்வேல் எங்கே படித்தார், என்ன பட்டங்களை பெற்றார் என்பதை ஆதாரப்பூர்வமாக மூலாதார சான்றுகளை காட்டியிருக்கிறார். ஒரிஜினல் சர்டிபிகேட் கொடைக்கானல் இருந்து அவர் தங்கியிருந்த இடத்தில் ஐரோப்பியர்களை பொறுத்தவரையில் ஆதாரங்கள் இல்லாமல் எதையும் பேசவும் மாட்டார்கள், எழுதவும் மாட்டார்கள். கால்வேல் பாருங்கள், இப்ப என் சர்டிபிகேட் தேடினா எங்க இருந்து எனக்கே தெரியாது. ஆமா, அப்படி இருக்கிற கேர்லஸ் தான். அது எல்லாவற்றையும் எப்படி பாதுகாப்பாக வைத்துவிட்டு இப்படி ஒரு ஆர்எஸ்எஸ் ரவி வருவார், இப்படி ஒரு ஆள் ஒரு கேள்வியை எழுப்புவார், அந்த நேரத்தில் இது தேவைப்படும். அதை எடுத்து வள்ளுவர் பட்ட வருகை நடைபெறுகிற பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரும்புகிற மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை நம்முடைய தோழர்களை எடுத்து காட்டுவார்கள், காட்ட வேண்டிய தேவை இருக்கும் என்பதை முன்கூட்டியே உணர்ந்திருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். நாங்க தேர மாதிரி வைக்காம பாதுகாப்பா வச்சிருக்கோம். கால்வெல் கிளாஸ்கோ பல்கலைக்கழகத்தில் பயின்றோம். 23 வயதிலே அயர்லாந்தில் இருந்து புறப்பட்டு இந்தியாவுக்கு வந்தவர். 23 வயது அவருக்கு வருகிறது. இங்கே அவர் வருவதற்கு முன்பே கிறிஸ்தவ மிஷனரிகள் வெறும் மதம் பரப்புகிற வேலையை மட்டுமே, கடவுள் நம்பிக்கை பரப்புகிற வேலையில் மட்டுமே ஈடுபடவில்லை. அதுதான் அவர்கள் இன்றைக்கு கிறிஸ்தவ மிஷனரிகள் மீது பரப்புகிற வதந்திகள். கிறிஸ்தவ மிஷனரிகள் மொழியியல் ஆராய்ச்சியை மேற்கொண்டிருக்கிறார்கள். வரலாற்று தரவுகளை தேடி தேடி அந்தந்த சமூகத்தினரின் பாரம்பரியத்தை ஆய்ந்து உணர்ந்திருக்கிறார்கள், கற்றிருக்கிறார்கள். அவருக்கு முன்னதாகவே இங்கு பலர் வந்து பள்ளிகளை நிறுவியிருக்கிறார்கள், கல்லூரிகளை நிறுவியிருக்கிறார்கள். அவர்கள் தமிழ் மொழியை பற்றி அறிந்திருக்கிறார்கள், கற்றிருக்கிறார்கள், கற்று தேர்ந்திருக்கிறார்கள். வீரமா முனிவர் தமிழ் இலக்கணம் கற்றவர். கால்வேலுக்கு முன்பே அவர் இங்கே மொழியில் அறிஞராக விளங்கியிருக்கிறார். தன்னுடைய பெயரை தமிழில் மாற்றியிருக்கிறார். விடுதலை சிறுத்தைகள் இப்போதான் தமிழ் பெயர் சூட்டிக் கொண்டோம். ஆனால் அவர் அப்போதே தமிழ் பெயர் சூட்டியிருக்கிறார். அந்த அளவுக்கு தமிழ் மீது அவருக்கு பற்றுதல் இருந்திருக்கிறது. தமிழ் மொழியின் பாரம்பரியத்தை அவரால் உணர முடிந்திருக்கிறது. ஆண்டர்சன் என்கிற கிறிஸ்தவ போதகர் அவர் இலக்கண அறிவு உள்ளவராக இருந்திருக்கிறார். அவர்கள் எல்லாம் இவருக்கு பழக்கமாகி சென்னையிலே வந்து தங்கியிருந்த அந்த 3 ஆண்டுகளில் அவர் மிகப்பெரிய அளவிலே மொழியியல் குறித்த ஆராய்ச்சிகளை மேற்கொண்டிருக்கிறார், கற்றிருக்கிறார். அவர் காஸ்கோ பல்கலைக்கழகத்தில் பிஏ பட்டம் படிக்கிற போது மொழியியல் ஆராய்ச்சி கம்பேரிட்டிவ் ஸ்டடி அந்த பிற மொழிகளை பிற இலக்கியங்களையும் இலக்கணங்களையும் ஒப்பீடு செய்கிற அந்த கல்வியில் நாட்டமுடையவராக இருந்திருக்கிறார். அவர் கப்பல் மூலமாக இந்தியாவுக்கு வருவதற்கு பயணித்த போது 4 மாத காலம் கடல் வழியை பயணித்த காலத்தில்
அந்த கப்பலிலேயே அவருக்கு பிரபு என்கிற ஒரு நண்பர் அறிமுகமாகியிருக்கிறார். அவர் தெலுங்கு மொழியிலும் ஆரியம் சமஸ்கிருதம் ஆகியவற்றிலும் தேர்ச்சி பெற்றவராக இருந்திருக்கிறார். அவரிடத்தில் நிறைய கற்றிருக்கிறார். அப்படித்தான் அவருக்கு அந்த ஈடுபாடு ஏற்பட்டிருக்கிறது. அவர் இங்கே வந்து சென்னையிலே தங்கியிருந்து 3 ஆண்டுகளுக்கு பிறகு நடையாகவே நடைபயணமாகவே புறப்பட்டு போயிருக்கிறார். சிதம்பரம் வழியாக தஞ்சாவூர் சென்று, தஞ்சாவூரில் இருந்து நீலகிரிக்கு சென்று, நீலகிரியில் இருந்து திருநெல்வேலி சென்று, திருநெல்வேலிக்கு அருகே இருக்கிற இடையாங்குடியில் போய் தங்கி அங்கேதான் எளிதா என்பவரை திருமணம் செய்து கொண்டு அங்கிருந்து தம் பணிகளை, கல்வி உள்ளிட்ட அனைத்து பணிகளையும் மேற்கொண்டிருக்கிறார். நடந்தே போயிருக்கிறார். அந்த இளம் வயதில் இந்த வெப்ப பிரதேசத்தில் அவருடைய தேசம் தாய்நாடு அயர்லாந்தை போல இது குளிர்பிரதேசம் இல்லை, கடுமையான வெப்பம் மிகுந்த ஒரு பகுதி. அப்படிப்பட்ட இந்த மண்ணிலே அவர் நடைபயணமாகவே சென்று மக்களை கட்டியிருக்கிறார். ஆங்காங்கே கட்டி எழுப்பப்பட்டிருக்கிற கோவில்களுக்குள்ளே இருந்து அந்த கட்டிட கலையை பற்றியும் அங்குள்ள தரவுகளின் அடிப்படையில் தமிழர்களின் பாரம்பரியம் பற்றியும் கற்றறிந்திருக்கிறார். இந்த வேட்கை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற வேட்கை வெறும் நுகர்வு வேட்கை அல்ல. எந்த ஊருக்கு போனாலும் எப்படி சாப்பிடலாம், அவங்க எந்த ஹோட்டலில் போய் கறி மீன் சாப்பிடலாங்கிறது ஒரு நுகர்வு வேட்கை, நுகர்வு வெறி, ஒரு கன்சியூமர் ஆட்டிடியூடு. வெளிநாடுகளுக்கு போனால் நம்ம வந்து பொழுதுபோக்குறதுக்கு இடம் தேடுவோம், அல்லது நல்ல உணவு உண்பதற்கு இடம் தேடுவோம், நண்பர்களோடு சேர்ந்து டூரிசம் பிளேஸ் எங்கே இருந்தாலும் போய் பார்த்து வரலான்னு போடுவோம். இதுதான் நமக்கு இருக்கிற இயல்பான பண்புகள், சராசரி மனிதர்களுக்குள்ள பண்பு. ஆனால் 23 வயதிலே இளம் வயதிலேயே தன்னுடைய நாட்டிலிருந்து, தாய்நாட்டிலிருந்து கிளம்பி இந்த மண்ணுக்கு வந்த அவர் அந்த இளம் வயதிலும் அல்லும் பகல் இரவு பகலாக கற்றறிந்தோரோடு பழகி இங்குள்ள மக்களை படிக்க வேண்டும் என்பதற்காக இங்கு பேசுகிற மொழியை கற்று அதிலிருந்து ஞானம் பெற்று மீண்டும் அவர் தன்னுடைய தாய்நாட்டுக்கு போய் 3 ஆண்டுகள் தங்கியிருந்த போது அந்த 3 ஆண்டுகளில் அப்போது எடுத்துக்கொண்டு போயிருந்த வரலாற்று குறிப்புகளையும் மொழியியல் தரமான குறிப்புகளையும் தொகுத்து அவர் எழுதிய நூல் தான் திராவிட மொழிகளின் ஒப்பியல் இலக்கணம் என்பதாகும். அதுவும் ஒரு முன்னுரை மட்டும்தான் அங்கே அவர் வெளியிட்டிருக்கிறார். அந்த முன்னுரையே அறிவார்ந்த தளத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. என்ன அதிலே அறிவு தளத்திலே ஏற்பட்ட தாக்கம் என்று சொன்னால், இவர் இந்த நூலை எழுதுவதற்கு முன்பு 1856 முதன் முதலில் அவர் வெளியிடுகிற இந்த நூல் 1856, அதற்கு முன்பு வரை இங்கே மொழியியல் அறிஞர்களிடையே இருந்த கருத்து வடமொழி ஆராய்ச்சியாளர்களிடையே இருந்த கருத்து சமஸ்கிருதத்தின் மீதும் ஆரிய கலாச்சாரத்தின் மீதும் நம்பிக்கை கொண்டிருந்தவர்களின் கருத்து என்னவென்றால், தென்னிந்தியாவில் பேசப்படுகிற மொழிகள் குறிப்பாக தமிழ் சமஸ்கிருதத்திலிருந்து உருவான கிளை மொழி என்பதுதான் அதற்கு முன்பு வரை இருந்த கருத்து. இதுதான் உங்களுக்கு ஆத்திரம் வருவதற்கு காரணம். சமஸ்கிருதம் தான் முதன்முதலில் தோன்றிய மொழி, அதிலிருந்து உருவான அல்லது கிளைத்த மொழிகள் தான் தென்னிந்திய மொழிகள், தமிழ், தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், துளு போன்ற இந்த மொழிகள் எல்லாம் பிற்காலத்தில் சமஸ்கிருதத்திலிருந்து கிளைத்த மொழிகள். இதுதான் இதற்கு முன்பு வரை இருந்த மொழியியல் வல்லுநர்கள் பதிவு செய்திருந்த கருத்து. ஆனால் நம்முடைய பேரறிஞர், மொழியியல் அறிஞர் ராபர்ட் கால்வெல் ஒவ்வொரு சொல்லாக சொல்லின் வேர் மூலத்தை அறிந்து இது எப்படி தோன்றியிருக்க முடியும், இந்த சொல் எங்கிருந்து வந்தது, அராபியத்திற்கும் தமிழுக்கும் என்ன தொடர்பு, எபிரேயத்திற்கும் தமிழுக்கும் என்ன தொடர்பு, சமஸ்கிருதத்திற்கும் தமிழ் சொல்லுக்கும் என்ன தொடர்பு என்று பல்வேறு ஒப்பீடுகளை செய்ய, ஒப்பாய்வுகளை செய்ய, ஒவ்வொரு சொல்லுக்குமான வேர்ச்சொல்லை கண்டறிந்து அந்த சொல் எந்த மொழியிலிருந்து இங்கே வந்திருக்கும் என்பதை கண்டறிந்து அதன் மூலம் ஒரு முடிவுக்கு வருகிறார். தமிழ் உள்ளிட்ட தென்னிந்திய மொழிகளுக்கும் வடமொழி சமஸ்கிருதத்திற்கும் தொடர்பில்லை, இது வேறு அது வேறு, அது வேறு குடும்பம், இது வேறு குடும்பம், திராவிடியன் ஃபேமிலி, இது இவை வேறு. இதை முதன் முதலில் அவர் சொன்னார் என்று அவர் நம்பிக்கொண்டிருந்த வேளையில் மறுபடியும் அவர் தன்னுடைய ஆய்வை தொடர்ந்த போது தனக்கு முன்னரே பல கிறிஸ்தவ பாதிரியார்கள் இது தொடர்பான பல ஆராய்ச்சிகளை செய்து
ஏற்கனவே இவரை போலவே இந்த கருத்துக்களை பதிவு செய்ததை அவர் கண்டறிகிறார். இவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், இப்படி சொன்னவர்கள் யாரும் தமிழர்கள் இல்லை, இந்தியர்கள் இல்லை, கிறிஸ்தவ மிஷனரிகள். உலகம் முழுவதும் கிறிஸ்தவ மிஷினர்கள் இப்படிப்பட்ட ஆய்வுகளை செய்திருக்கிறார்கள். அது அவர்களுக்குள்ள ஆற்றல். அதற்கு நாம் என்ன பண்ண முடியும்? நீதான் வெறும் மூட நம்பிக்கையை திணித்துக் கொண்டிருக்கிறாயே, இவன் எப்படி ஆய்வு செய்து உண்மையை கண்டறிய முடியும்? நீ சாதிய வேறுபாடுகளை கற்பித்துக் கொண்டிருக்கிறாய், ஒருவனை ஒருவன் அணுக விடாமல் தடுத்துக் கொண்டிருக்கிறாய், நீ புனைவுகளையும் புராணங்களையுமே அறிவியல் வரலாறு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாய். அவர்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருந்தாலும் அறிவியலை விட்டுவிடவில்லை. அவர்களுக்கு சாத்தான் மீது நம்பிக்கை இருந்தாலும் வரலாற்றை வரலாறாக பார்த்தார்கள். புராணம் வேறு, ஃபிக்ஷன் வேறு, ஹிஸ்டரி வேறு. இதை பிரிவுபடுத்தி வேறுபடுத்தி பார்க்கிற ஞானம் ஐரோப்பியர்களுக்கு இருந்தது. ஆனால் இன்றைக்கும் நீங்கள் புராணத்தையே ஃபிக்ஷனையே ஹிஸ்டரி என்று சொல்லுகிற நிலை இருக்கிறது. மக்களை ஏற்று பார்க்கிறீர்கள். புராணம் வேறு, வரலாறு வேறு, ஃபிக்ஷன் புனைவுகள் வேறு, அறிவியல் வேறு, சயின்ஸ் வேறு, ஃபிக்ஷன் வேறு, சயின்ஸ் வேறு. இதை வேறுபடுத்தி பார்க்கிற ஞானம் அவர்களிடத்தில் இருந்தது. ஐரோப்பியர்கள் எவ்வளவோ அறிவியல் கண்டுபிடிப்புகளை கண்டறிந்திருக்கிறார்கள், உலகத்துக்கு மனித உலகத்துக்கு கொடையளித்திருக்கிறார்கள். அவ்வளவு பேருக்கும் கடவுள் நம்பிக்கை இருந்தது. கடவுள் நம்பிக்கை இருந்ததை தவிர அது அறிவியலுக்கு இடையே போய் குறுக்கீடு செய்யவில்லை, அறிவியலை தடுக்கவில்லை, அறிவியல் ஆராய்ச்சியை தடுக்கவில்லை. உலகத்துக்கே வழிகாட்டக்கூடிய ஆன்மீக ஞானிகள், ஞானிகள் இந்திய மண்ணில் தான் தோன்றியிருக்கிறார்கள் என்று பெருமைப்பட சொல்லுகிறீர்களே. நீங்கள் கண்டறிந்த அறிவியல் கண்டுபிடிப்புகள் என்ன? உலகத்திற்கு எதை தந்திருக்கிறோம்? எந்த கண்டுபிடிப்பு உலகத்தில் மனித குலத்தை மேம்படுத்துவதற்கு பயன்படுத்தக்கூடிய அறிவியல் கண்டுபிடிப்புகளை செய்திருக்கிறோம்? செய்ய முடியாது. ஏனென்றால் நீ மகாபாரதத்தையும் ராமாயணத்தையும் என் மூளையை பிரித்து வைத்திருக்கிறார். அந்த கதாபாத்திரங்களே என்று ஆட்கொண்டிருக்கிறார்கள், ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அறிவியல் தொடர்பான ஞானத்தை பெருக்கிக் கொள்ள நீ வாய்ப்பை தரவில்லை. கல்வியை மறுத்துவிட்டாய், படிக்கக்கூடாது என்று சட்டம் எழுதி வைத்திருந்தாய், படித்ததை கேட்டால் காலில் ஈயத்தை காய்ச்சி ஊற்று என்று தண்டனை கொடுத்தாய். எங்கிருந்து இங்கே அறிவியல் வளரும்? ஆகவே ராபர்ட் கால்டுவெல் கிளாஸ்கோ பல்கலைக்கழகத்தில் படித்த காலத்திலேயே பல மொழிகளை ஒப்பாய்வு செய்யக்கூடிய அந்த துறையில் ஆர்வம் கொண்டவராக இருந்தார். அதனால் இங்கேயும் வந்து அதே ஆய்வை மேற்கொண்டார். அதனால் அவர் கண்டறிந்த உண்மை, திராவிட மொழி குடும்பங்கள் வேறு, சமஸ்கிருத வடமொழி குடும்பங்கள் வேறு, ஆரிய கலாச்சாரம் வேறு, திராவிட கலாச்சாரம் வேறு. தமிழ் என்கிற சொல்லிலிருந்து திராவிடம் வந்ததா, திராவிடம் என்கிற சொல்லிலிருந்து தமிழ் வந்ததா என்ற ஆய்வையும் பகுப்பாய்வையும் ஒப்பாய்வையும் மேற்கொண்டவர் ராபர்ட் கால்டுவெல். தமிழ்தான் வடமொழி கலப்பால் திராவிடம் என்று மாறியது. திராவிடம் என்று வடமொழியில் சொன்னால் அது தமிழ், தமிழர் என்று வடமொழியில் சொன்னால் அது தமிழர். இந்த ஆய்வை ஒரு தமிழனால் கண்டறிய முடியவில்லை, இந்த ஆய்வை ஒரு வடமொழி அறிஞனால் சொல்ல முடியவில்லை. அவன் நீ எனக்கு கீழானவன், நீ பேசுகிற மொழியும் சமஸ்கிருதத்திலிருந்து வந்ததுதான், எனவே நீ என்னுடைய கலாச்சாரத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்னுடைய கலாச்சாரத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் நான் உயர்த்தி பிடிக்கிற வர்ணாசிரம தர்மத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். வர்ணாசிரம தர்மத்தை ஏற்றுக்கொள்வது என்றால் பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு உண்டு, அதுதான் சனாதனம். பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு உண்டு என்றால் உயர்ந்த ஒரே வர்ணம் பிராமணர்கள், சத்திரியர்களும் பிராமணர்களுக்கு கீழ் சாதிதான், வைசியர்களும் பிராமணர்களுக்கு கீழானவர்கள்தான், சூத்திரர்கள் இந்த மூன்று வர்ணத்தை சார்ந்தவர்களுக்கும் கொத்தடிமை வேலை செய்ய வேண்டியவர்கள். இவர்களுக்கு கல்வி தரக்கூடாது, இவர்களுக்கு உண்ண உணவு வயிறு நிரம்ப தரக்கூடாது, இவர்களுக்கு அதிகாரம் தரக்கூடாது, நிலம் தரக்கூடாது, அடிமை வேலை செய்வது மட்டும்தான் இவர்களின் கடமை, பிறப்பின் கடமை. இதுதான் வர்ணாசிரம தர்மம் சொல்வது, மனு தர்மம் சொல்வது. இதை பின்பற்ற வேண்டும். இப்படி இருக்கிற இந்த ஆரிய கலாச்சாரத்தை எதிர்த்து போரிடுவதற்கு இந்த மண்ணில் திராவிட கருத்தியம் உருவானது.
திராவிட கருத்தியை என்பது 1912 டாக்டர் நடேசன் அவர்கள் உருவாக்கிய திராவிட மாணவர் சங்கம், அதுதான் திராவிட இயக்கத்தின் தொடக்க அமைப்பு என்ற ஒரு கருத்து உண்டு. ஆமா, திமுகவுக்கு முன்னால் திராவிடர் கழகம், திராவிடர் கழகத்திற்கு முன்னால் திராவிட மாணவர் சங்கம் என்கிற அந்த கோஹரன்ஸ், அந்த சீக்வன்ஸ் உண்மைதான். ஆனால் இவர்களுக்கு முன்னாலேயே, 40-50 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே, பெரியார் தோன்றுவதற்கு முன்னாலேயே, டாக்டர் நடேசன் இந்த அமைப்பை தோன்றுவதற்கு முன்னாலேயே, ஒரு கிறிஸ்தவர் ரெவரன் ஜான் ரத்தினம், ஒரு கிறிஸ்தவர் ரெவரன் ஜான் ரத்தினம், அவர் ஒரு தலித் கிறிஸ்தவர். அப்பெல்லாம் தலித் கிறிஸ்தவர், சாதி கிறிஸ்தவர் ஒன்றும் கிடையாது, கிறிஸ்தவர் அவ்வளவுதான். இப்பதான் அது தூய்மை அடைந்திருக்கிறது, அப்போது கிடையாது. ரெவரன் ஜான் ரத்தினம் அவ்வளவுதான். அவர் உருவாக்கிய அமைப்பின் பெயரே திராவிடர் கழகம். அவர் உருவாக்கிய அமைப்பின் பெயரே திராவிடர் கழகம். திராவிடர் கழகம் என்கிற பெயரிலே ஒரு அமைப்பை உருவாக்கினார். திராவிட மகாஜன சபை என்கிற பெயரில் ஒரு அமைப்பை உருவாக்கியவர் பண்டிதர் அயோத்திதாசன். அதன் பிறகு சாதி இந்துக்களாக, சூத்திரர்களாக, வைசியர்களாக சொல்லிக் கொள்ளக்கூடியவர்களும் நாங்கள் திராவிடர்கள் என்று அடையாளப்படுத்திய போது அதிலிருந்து வேறுபடுத்தி காட்டுவதற்காக வெட்டமணி சீனிவாசனும் பண்டிதர் அயோத்திதாசரும் நாங்கள் வர்ணாசிரம தர்மத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், நீங்கள் வர்ணாசிரம தர்மத்தை ஏற்றுக்கொண்ட தமிழர்கள், உங்களில் இருந்து எங்களுக்கு ஒரு வேறுபாடு உண்டு என்று காட்டிக் கொள்வதற்காக அவர்கள் கையாண்ட இன்னொரு பெயர் தான் ஆதி திராவிடர். உங்களுக்கும் முன்னால் தோன்றியவர்கள் நாங்கள். ஆதி என்றால் தொன்மை என்று, ஆதி என்றால் தொடக்கம் என்று பொருள். ஆதி என்றால் கண்ணுக்கு வரலாற்றுக்கு எட்டாத காலத்திலிருந்து உருவான ஒரு சமூகம் என்று பொருள். நீங்க தமிழர்களாய் இருந்தாலும் சூத்திரர்கள் என்று ஒத்துக்கொண்டவர்கள், சத்திரியர் என்று ஏற்றுக்கொண்டவர்கள், வைசியர் என்று ஒத்துக்கொண்டவர்கள், எவன் ஒருவன் இந்த 4 வருடத்திற்குள் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ள விரும்புகிறானோ அவன் ஆரிய கலாச்சாரத்திற்கு கட்டுப்பட்டவன் என்று பொருள். நாங்கள் அந்த ஆரிய கலாச்சாரத்தை கடைசி வரையும், ஆதிகாலத்திலிருந்து இப்போது வரையும் எதிர்த்து நிற்பவர்கள். இதை சொன்னவர் பண்டிதர் அயோத்திதாசன். இதுதான் திராவிடம் என்ற சொல்லுக்கு, திராவிட இயக்கத்திற்கான ஒரு பின்னணி. அருமை தோழர்களே, கால்வெளி ஒரு மாபெரும் ஒழியியல் அறிஞர். அவர் கண்டறிந்த இந்த உண்மை, எந்த உண்மை? தமிழ் என்பது சமஸ்கிருதத்திலிருந்து தோன்றியதல்ல. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், துளு போன்ற இந்த மொழிகள் சமஸ்கிருதத்தில் இருந்து தோன்றியவை அல்ல. சமஸ்கிருதம் கலந்ததால், தமிழில் கலந்ததால் தோன்றியவை. தமிழோடு 60% சமஸ்கிருதம் கலந்தால் அது தெலுங்கு. தமிழோடு 40% சமஸ்கிருதம் கலந்தால் அது கன்னடம். தமிழோடு 30% சமஸ்கிருதம் கலந்தால் அது மலையாளம். ஒரு தோராயமான கணக்கு சொல்லுங்க, சரியான புள்ளி வருங்க. கலவை, இந்த சமஸ்கிருதத்தை எல்லாம் கழித்து விட்டால், தெலுங்கு மொழியில் இருக்கிற சமஸ்கிருதத்தை முழுக்க எடுத்து விட்டால், எஞ்சி வந்து தமிழ் தான். தெலுங்கு எரிஞ்சால் கன்னடத்திலே இருக்கிற எல்லா சமஸ்கிருத சொற்களையும் எடுத்து விட்டால், எஞ்சி வந்து தமிழ் தான். மலையாளத்திலே இருக்கிற சமஸ்கிருத சொற்களை எடுத்து விட்டால், எஞ்சி வந்து தமிழ் தான். தனிய மலையாளம் இருக்காது. தமிழிலும் சமஸ்கிருத சொற்கள் இருக்கின்றன. தமிழில் கலந்திருக்கிற சமஸ்கிருத சொற்களை எடுத்து விட்டால், எஞ்சி வந்து தமிழ் தனித்து இயங்கும். அதுதான் தமிழுக்குள்ள சிறப்பு. தமிழில் கலந்திருக்கிற பிறமை சொற்களை எல்லாம் நீக்கிவிட்டாலும் தமிழ் தனித்து இயங்கும். தமிழுக்கு வேற்றவர்கள் உண்டு. உழைப்பிலிருந்து உருவான மொழி, மனிதகுலம் தோன்றிய நாளில் உருவான ஒரு மொழி தமிழ். இது மொழியில் அறிஞர்களின் போற்று. அதற்கு வலு சேர்க்கிற ஒரு ஆய்வு, ஒப்பாய்வு ராபர்ட் கால்வெல். இந்த வரலாறு எல்லாம் ஆர்.என். ரவி அவர்களுக்கு தெரியாது. அவர் வேண்டுமானால் விடுதலை சிறுத்தைகளின் பாசறைக்கு வரட்டும். அவருக்கான வகுப்புகளுக்கு தயாராக இருக்கிறோம். கல்விகளின் பாசறைக்குள்ள இருந்தால் உங்களுக்கு கால்வெல் பற்றி தெரியாது. உங்களுக்கு வீரமா முனிவர் எப்படி இந்த மொழியை நேசித்தார், இந்த மொழியை அவர் பெருக்கினார், தமிழை திருத்துவது எப்படி, தமிழை வளர்த்தது, தேம்பாவணி எப்படி உருவாங்க, ஜோசப் பிஸ்கி கான்ஸ்டன்டைன் தைரியநாதன் என்று பெயரை மாற்றுகிறார். தைரியநாதன் என்பது வடமொழி, தைரியம் என்றால் வடமொழியில் சமஸ்கிருத சொல்.
நாதன் என்பதும் சமஸ்கிருத லட்சம், முதல்ல அது தெரியல. அதுக்கு பிறகு அதை கண்டுபிடிச்சா தைரியம்னா வீரம், நாதன்னா தலைவன் முனிவன், இதன் வீர மா முனிவர் என்று பெயரை மாற்றிக்கிறார். அப்புறம் தமிழ் வரார், தூய தமிழ் வரார். தைரியம் என்பது தமிழ் அல்ல, வீரம் என்பது தமிழ். அவர்கள் எல்லாம் எந்த அளவுக்கு இந்த மொழியின் மீது பற்றுள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்ற ஜி போக்கு எவ்வளவு பெரிய பங்களிப்பு. நம்முடைய கல்லறையில் ஒரு தமிழ் தொண்டன் இங்கே உறங்குகிறான் என்று எழுதி வையுங்கள் என்று சொன்னவர், என் மொழியை நேசிக்கிற அவரை நாங்கள் போற்றுவோமா, என் மொழியை நீச பாசை என்று சொல்லுகிற உண்மை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியுமா, என்னை கீழ்ச்சாதி என்கிறாய், நான் பேசுகிற மொழியை நீச பாசை என்கிறாய், எப்படி உன்னோடு என்னால் சகோதரத்துவமாக பழக முடியும், அணுக முடியும், சேர முடியும், உன்னோடு இணங்கி வர முடியும். பதவிக்காக பரிசுக்காக பள்ளி வைப்பவர்கள் ஆளுநர் பதவிக்காக உங்களோடு சேரலாம், மந்திரி பதவிக்காக சேரலாம். உண்மையான தமிழ் உணர்வு உள்ளவர்கள் யாரும், அதுவும் காலநிலை போன்ற அறிஞர்களின் வரலாற்றை உணர்ந்த யாரும் சங்கியோடு ஒருபோதும் சேரமாட்டார்கள், சேரமாட்டோம். அவருக்கு எச்சரிக்கை விடுக்கிற ஒரு ஆர்ப்பாட்டம், நீனா வழியில குறுக்க கால் நீட்டி வம்பு இழுக்க கூடாது. கிராமத்திலே பழமொழி சொல்வார்கள், வாய்ப்பு வளர்ப்பு சேலையில் வருகிறது. அந்த பழமொழிக்கு என்ன விளக்கம் என்று நீங்கள் கேட்டு தெரிந்து கொண்டீர்கள். ஆர் எஸ் எஸ் ரவி அவர்களே, ஆர் என் ரவி அவர்களே, நீங்க உயர்ந்த பொறுப்பில் இருக்கிறீர்கள். நாங்கள் அந்த பொறுப்புக்கு மரியாதை கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். மேலக ஆளுநர் என்கிற அந்த பதவிக்கு நாங்கள் மரியாதை கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனால் அந்த இடத்தில் சராசரிக்கும் கீழான ஒரு சிந்தனை உள்ள நபரை அமர்த்தி வைத்திருக்கிற ஒரு தண்டிக்காமலைகளால் எப்படி இருக்க முடியும்? ஆர் என் ரவி அவர்கள் தமிழ்நாட்டிலே பதற்றத்தை உருவாக்க பார்க்கிறார். திமுக ஆட்சியிலே இருப்பதனால் திமுகவுக்கு எதிரான உளவியலை கட்டமைக்க பார்க்கிறார். திமுக அல்லது திராவிட அரசியல் வலுவாக இருப்பதற்கு எது எந்த அடையாளம் காரணம்? பெரியார் என்ற அடையாளம் தான் காரணம். பெரியாருக்கு காவியை போடு, பெரியாரை விமர்சனம் செய். இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களிலும் நீங்கள் வாலாட்ட முடியும், தமிழ்நாட்டில் வாலாட்ட முடியாது. எழுதி வைத்துக்கொள்ள நீங்கள் அண்ணாமலையை தூக்கி பிடிக்கலாம், தமிழிசைக்கு இன்னும் பெரிய பதவியை தரலாம், எங்கள் சகோதரன் என் முருகனுக்கு நீங்கள் உள்துறை அமைச்சர் பதவி கூட கொடுக்கலாம். நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய யாருக்கு என்ன பதவியை தந்தாலும் தமிழ்நாட்டில் உங்களால் காலூன்ற முடியாது, வேறுன்ற முடியாது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இது எங்களை போன்றவர்களால் பாதுகாக்கப்படுகிற ஒரு தனி பகுதி, ஒரு பாதுகாப்புக்குரிய ரிசர்வ்டு ஃபாரஸ்ட் என்று சொல்வார்களே, அப்படி இது ஒரு ரிசர்வ்டு லேண்ட். இது பெரியார் மண், சமூக நீதி மண், சமத்துவத்திற்கு போராடுகிற மண், சுயமரியாதைக்குரிய மண். இங்கிருந்தான் இந்தி எதிர்ப்பு கிளம்புகிறது, இங்கிருந்தான் சமஸ்கிருத ஆதிக்க எதிர்ப்பு கிளம்புகிறது, இங்கிருந்தான் வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது என்கிற மனதன் ஆதிக்கத்தை எதிர்க்கிற குரல் ஒலிக்கிறது, இங்கிருந்துதான் நீட்டு எதிர்ப்பு கிளம்புகிறது, இங்கிருந்துதான் ஆர் எஸ் எஸ் சன்பரிவார் அமைப்புகளுக்கு எதிரான போர்க்குரல், இந்தியா என்கிற கூட்டணி உருவாவதற்கான வித்து உருவானது தமிழ்நாட்டிலிருந்துதான். இன்றைக்கு இந்தியாவில் இந்தியா கூட்டணி உருவாகி இருக்கிறது என்றால் அதற்கு தமிழ்நாடுதான், தமிழ்நாட்டு தலைவர் முதல்வர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள்தான், விடுதலை சிறுத்தைகள் தான், இங்குள்ள இயற்கைகள் தான் முதன்மையான காரணம் என்று சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அருமை தோழர்களே, இந்த நேரத்தில் இன்னொன்றையும் அவர்கள் செய்திருக்கிறார்கள், இதை சொல்லி முடிக்கிறேன். எலெக்ஷன் நோட்டிபிகேஷன் கொடுக்க வேண்டிய நேரம். திடீர்னு அருண்கோயில் என்கிற ஒரு கமிஷனர் பதவியை ராஜினாமா செய்கிறார். ஏதோ நெருக்கடி, இன்னும் 3 ஆண்டுகள் அவருக்கு பதவி காலம் இருக்கிறது. இன்னும் ஓராண்டில் இப்போது இருக்கிற தலைமை தேர்தல் ஆணையர் ஓய்வு பெறப் போகிறார். அவர் ஓய்வு பெற்றால் தன்னியல்பாக இவர்தான் அடுத்த தலைமை தேர்தல் ஆணையர், அதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த நேரத்தில் அவர் ஏன் பதவி விலக வேண்டும்? அமித்ஷா என்ன நெருக்கடி கொடுத்தார், அல்லது மோடி என்ன நெருக்கடி கொடுத்தார், எதற்காக அவர் பதவி விலகினார்? ஒரே ஒரு தேர்தல் ஆணையர், தலைமை தேர்தல் ஆணையர் மட்டும்தான் இருக்கிறார். இன்றைக்கு 13ஆம் தேதி நோட்டிபிகேஷன் வரும் என்று எல்லோரும் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த வேளையில் நாளைக்கு பிரதமர் புதிய ஆணையர்களை நியமிப்பதற்கான கூட்டத்தை கூட்டுகிறார்.
இந்த நெருக்கடியான நேரத்தில் உச்ச நீதிமன்றம் சில முக்கிய தீர்ப்புகளை அறிவிக்கிறது. மிக முக்கியமான தீர்ப்பு எலக்டோரல் பாண்ட், தேர்தலில் நன்கொடை பெறுவதற்கான பத்திரங்கள், தேர்தல் பத்திரங்கள், அந்த திட்டமே செல்லாது. யார் யார் எந்தெந்த கட்சிக்கு எவ்வளவு நன்கொடை கொடுத்தார்கள் அவற்றை எல்லாம் தேர்தல் ஆணையத்திற்கு விவரமாக தர வேண்டும். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அதை தேர்தல் ஆணையம் வெப்சைட்டில் போட வேண்டும். அவ்வளவு பணங்களையும் யார் கொடுத்தார்களோ அவர்களுக்கு திருப்பி தர வேண்டும். இது மோடியை எதிர்பாராத தீர்ப்பு. அவர்கள் வாடகை சொல்ல போனால் அநீதி நடக்கிற போது ஆண்டவர்கள் அவதாரம் எடுத்து வருவான், கிருஷ்ணாவதாரம் எடுத்து வருவான், ராமாவதாரம் எடுத்து வருவான் என்பதை போல சந்திரசூட் அவதாரம் எடுத்து வந்திருக்கிறார் ஆண்டவர். அவர்கள் மொழியில் சந்திரசூட் என்கிற ஒரு அவதாரம், அவர் ஒரு ஆள் இல்லை என்றால் இப்படி ஒரு தீர்ப்பு வந்திருக்க முடியாது. இந்த தீர்ப்பு பெரிய அதிர்ச்சி. அவர்கள் உச்சந்தலையிலே விழுந்த பேரிடி எதிர்பார்க்கவே இல்லை. 6,600 கோடிக்கு மேல் பிஜேபி மட்டும் நன்கொடை என்கிற பெயரால் பெரிய பெரிய நிறுவனங்கள், கார்பரேட் நிறுவனங்களில் இருந்து பெற்றிருக்கிறார்கள். இது அவர்கள் கணக்கில் காட்டுற பணம், கணக்கில் காட்டாத பணம் எவ்வளவோ இருக்கிறது, கணக்கில் காட்டாத பணம் எவ்வளவோ. இந்த பணத்தை எடுத்து தேர்தல் சேவை செய்ய திட்டமிட்டு வந்தார்கள். இப்போ தேர்தல் சேவை செய்ய முடியாது, கைகள் முடக்கப்பட்டு விட்டாங்க. 6,600 கோடி எடுக்க முடியாது, பிளாக் பணம் எடுக்க முடியாது. ஒரு கார்பரேட் நிறுவனத்தை போய் பணம் கேட்பது, அவன் 50 கோடி 10 கோடினாக்கா இல்லை எனக்கு 200 கோடி 300 கோடி தர முடியாதா, ஈடி விடுறது. ஈடி ரைடு, சிபிஐ ரைடு, ஐடிவி ரைடு, இதெல்லாம் எதுக்கு பயன்படுத்தப்படுகிறதுனா மிரட்டி பணம் வாங்குறதுக்காங்க. அப்படி சேகரித்த கொள்ளையடித்த பணம் தான் 6,600 கோடிக்கு ஒரே ஒரு பிரச்சனை. இந்த நேரத்தில் இதெல்லாம் இன்னைக்கு நேற்று கொண்டு போய் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுத்துட்டான். அவன் இடையில போய் என்ன பண்ணா, ஜூன் 30 வேணும், டைம் வேணும், நான் இந்த டீட்டெயிலாம் கொடுத்துருந்தேன். கடுமையாக கண்டிச்சு இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள நீ கொண்டு வந்து எலெக்ஷன் கமிஷனை கொடுக்கும், இல்லைன்னா நீ கண்டெக்ட் ஆஃப் கோர்ட்டுக்கு ஆளாகும். வேற வழியே நான் 24 மணி நேரத்துக்கு போய் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கொடுத்துட்டான். இப்போ 15ஆம் தேதி அவன் எல்லாம் போட போகிறான், அவ்வளவு பேரும் முகத்திரை கிழிய போகிறது. பிஜேபிக்கு யார் யார் பணம் கொடுத்தார்கள், எவ்வளவு பணம் கொடுத்தார்கள் என்பது நாளே இன்றைக்கு விவாதிக்க போகிறது. இதை திசை திருப்ப வேண்டும் என்பதற்காகவும், வடகிழக்கு மாகாணங்களின் மாநிலங்களில் திருத்தவர் திருத்தவர் அல்லாதவர், முஸ்லீம் முஸ்லீம் அல்லாதவர் என்கிற பாகுபாடு ஏற்கனவே இருக்கிறது. இந்த நிலையிலே சிஏஏ சட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வருகிறார். அசாமில் வந்து பற்றி கொண்ட தீ பரவுகிறார். திரிபுராவில் எதிர்ப்பு கிளம்பிவிட்டது, மேற்கு வங்கத்தில் பதற்றம் உருவாகிவிட்டது, பங்களாதேஷில் இருந்து வந்த இஸ்லாமியர்கள் அனைவரும் இப்போது ரெஃப்யூஜி கேம்புக்கு போக வேண்டிய நிலை, அவர்கள் இருப்பிடங்களை விட்டுவிட்டு போக வேண்டும், தொழிலை விட்டுவிட்டு போக வேண்டும், வியாபாரங்களை விட்டுவிட்டு போக வேண்டும், முஸ்லீமா முஸ்லீம் அல்லாதவர்களா என்கிற பதற்றம் உருவாகப்போகும். இதை பயன்படுத்தி அந்த மாநிலங்களில் இலகுவாக வெற்றி பெற்று விடலாம், இந்தியா முழுவதும் இந்துக்கள் என்கிற உணர்வை புக்கச் செய்யலாம், அதன் மூலம் பெரிய அளவிலே வெற்றி பெற்று விடலாம் என்று கணக்கு போட்டு சிஏஏ என்கிற அந்த சட்டத்தை, அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான சட்டத்தை, செக்யூலரிசத்திற்கு எதிரான சட்டத்தை, அரசமைப்பு சட்டத்தை நீத்து போக செய்வதற்கு என்று திட்டமிட்டுக் கொண்டு வரப்பட்ட அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த ஆணையிட்டு விட்டார்கள். தோழர்களே, ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் 2020 திருச்சிராப்பள்ளியில் தேசம் காப்போம் என்கிற ஒரு மாபெரும் பேரணியை சிஏஏ கண்டித்து நாங்கள் நடத்தினோம். நான் மக்களவையிலேயே கண்டித்து உரையாற்றினேன். பாசிசத்தை நோக்கி இந்த அரசு போகிறது என்று நான் கண்டித்திருக்கிறேன். இப்படிப்பட்ட சூழலில் நாளை மறுநாள் 15ஆம் தேதி இதே இடத்தில் என் தலைமையில் சிஏஏ நடைமுறைப்படுத்துவதை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம். தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் சிஏஏ கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம். சிஏஏ என்பது முஸ்லிம்களுக்கு எதிரானது என்று கிறிஸ்தவர்கள் எண்ணி அமைதியாக இருந்துவிடக் கூடாது. சிஏஏ என்பது அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது, செக்யூலரிசத்திற்கு எதிரானது, மதசார்பின்மைக்கு எதிரானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளும் ஒருங்கிணைய வேண்டிய ஒரு வரலாற்று கட்டாயம் இருந்திருக்கிறது. தேர்தல் நெருங்கப் போகிறது, அது நடந்தே தீரும். அந்த தேர்தல் நேரத்தில் ஒரே ஒரு கிறிஸ்தவர் ஓட்டு கூட போடாமல் இருக்கக்கூடாது.
ஒரே ஒரு முஸ்லீம் கூட ஓட்டு போடாமல் இருக்கக்கூடாது. சிறுபான்மையின சமூகத்தின் வாக்குகள், குறிப்பாக இஸ்லாமியர்களின் வாக்குகள் 40 விழுக்காடு தான் பதிவாகிறது. பெண்கள் வீட்டுக்கு விட்டு வெளியே வருவது குறைவாக இருக்கிறது. ஏராளமானவர்கள் அயல்நாடுகளிலேயே தங்கி போகிறார்கள். கிறிஸ்தவர்களையும் பெண்கள் வாக்களிப்பது குறைவாக இருக்கிறது. அந்த அலட்சியம் இந்த தேர்தலில் இருக்கக்கூடாது. இந்த தேர்தல் வாழ்வா சாவா என்கிற யுத்தம், இந்த தேர்தல் ஒரு கருத்தியல் யுத்தம். இந்த தேர்தலில் மறுபடியும் மோடி ஆட்சிக்கு வந்தால் ஒட்டுமொத்த தேசத்திற்கே பேராபத்து. இங்கு கிறிஸ்தவர் இஸ்லாமியர் அடுத்த 10 ஆண்டுகளில் வாழ முடியாது. நரேந்திர மோடி தற்போது தன்னுடைய உரையிலே சொல்லியிருக்கிறார், இந்த 10 ஆண்டுகால ஆட்சி வெறும் ட்ரெய்லர் தான் என்று சொல்லியிருக்கிறார். வெறும் ட்ரெய்லர் ஷோ, ஒரு முன்னோட்டம் தான் காட்டியிருக்கிறோம். இனிமேதான் எங்க உண்மையான ஆட்சி முகம் என்ன என்பது உங்களுக்கு தெரியும். யாரை எச்சரிக்கிறார்? இந்த 10 ஆண்டுகளிலேயே இவ்வளவு பெரிய பாதிப்பு, இவ்வளவு பெரிய பின்னடைவு, இவ்வளவு பெரிய சமூக பதற்றம், பாதுகாப்பற்ற நிலை, சிறுபான்மையின மக்கள் அஞ்சி அஞ்சி வாழக்கூடிய நிலை. 10 ஆண்டுகளில் இந்த ட்ரெய்லர் ஷோவிலே இப்படிப்பட்ட பாதிப்பு என்றால் அவர் என்ன பொருளில் சொல்ல வருகிறார்? ராமர் கோவிலை திறந்து வைத்த போது நான் இங்கே அடிக்கல் நாட்டுவது 1000 ஆண்டுகால ஆட்சிக்காக என்று சொல்லியிருக்கிறார். எங்கள் ஆட்சி இன்னும் 1000 ஆண்டுகள் நடக்கப் போகிறது. அப்படி என்றால் 1000 ஆண்டுகள் பிஜேபி இருக்கும் என்று பொருள் இல்லை. அப்படி என்றால் 1000 ஆண்டு மோடி வாழப் போகிறார் என்று பொருள் இல்லை. எந்த கருத்தியலை இங்கே நான் விதைக்கிறேனோ அந்த கருத்தியல் சனாதன கருத்தியல் 1000 ஆண்டுகள் கோலோச்சு போகிறது. இதுதான் மோடியின் எச்சரிக்கை. ஜனநாயக சக்திகளே, சகோதரத்தை விரும்புகிற ஜனநாயக சக்திகளே, சமத்துவத்தை விரும்புகிற ஜனநாயக சக்திகளே, மனிதநேயத்தை விரும்புகிற ஜனநாயக சக்திகளே, மோடியின் இந்த கொக்கரிப்பை நாம் விலகி நின்று வேடிக்கை பார்க்கப் போகிறோமா? களம் இறங்கி நாட்டையும் மக்களையும் பாதுகாக்கப் போகிறோமா? எண்ணி பார்க்க வேண்டும். இதுதான் இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தின் ஊடாக நான் விடுக்கிற வேண்டுகோள் என்பதை சொல்லி அறிஞர் கால்டுவெல் புகழ் ஓங்குக, அவருடைய பணி சிறக்க நாம் அனைவரும் ஒரே களத்தில் கைகோர்த்து களமாடுவோம் என்பதை சொல்லி, சனாதனத்திற்கு எதிராக ஜனநாயக சக்திகள் அணிதிரட வேண்டும். நடைபெற உள்ள நாடாளுமன்ற பொதுத்தேர்தலில் இந்தியா கூட்டணி வென்றால்தான் இந்த தேசத்தையும் ஜனநாயகத்தையும் அரசமைப்பு சட்டத்தையும் பாதுகாக்க முடியும் என்பதையும் பதிவு செய்து வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். பல்வேறு புள்ளி விவரங்களையும் தரவுகளையும் வழங்கி கிறிஸ்தவ